அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, எல்லார் வீடுகளையும் டிஎன்இபியோட மீட்டர் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மாதம் வந்து 10,000 ரூபா இல்லைனா 50,000 ரூபா உங்களுக்கு பில்லு வந்திருக்கு கெட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த சமயத்தில் நம்ம அணுகும்போது ஒரு சில நேரங்களில் சரியான பதில் அரசினிடமிருந்து, அதாவது மின்துறையிலேருந்து நமக்கு கிடைக்கலன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக எப்படி நம்மளுடைய அமௌண்ட் கூடிச்சு அதனுடைய முழு விபரத்தை வாங்கலாம், அது குறித்த மனு மாதிரியை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், கிராம சபை சட்டம் டெக் வீடியோக்கள், முதலமைச்சர் முதலில் கழித்திட்ட 5 திட்டங்கள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புல பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த ஆர்டிஐ மனுனுடைய மாதிரியை என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரியே ஒரு நண்பர் பயன்படுத்தி அவருக்கு வந்த 95,000 ரூபா பில்லை அவர் வந்து தவறாக போட்டதை அவங்க ரத்து பண்ணி சீரோன்னு சொல்லி உறுதிப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அதனுடைய மனு மாதிரியை தான் இந்த கண்ணில் பார்க்க இருக்கிறோம். அனுப்புனர் உங்கள் அட்ரஸ், பெறுநர் வந்து சம்பந்தப்பட்ட மின்துறை அலுவலகம். உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சொல்லி அனுப்பிடுங்க. பொருள் தகவல் அறிமை, தகவல் அறிமுறைமை சட்டம் 2005 பிரிவு 6 கீழ் தகவல் வேண்டுதல். நான் எந்த உங்கள் வீடு இந்த வசித்த வீட்டின் மின் இணைப்பு எண், அதில் தகவல் தொடர்பாக. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வரிசை எண் எந்த ஏரியா குறிப்பிட்டு இந்த மின் இணைப்பு எண்ணில் கடந்த இந்த தேதி டு இந்த தேதி வரைக்கும் காலங்களில் முறையாக தொடர்ந்து ரீடிங் எடுக்கப்பட்டதா என்ற தகவலும், அவ்வாறு தொடர்ந்து ரீடிங் எடுக்கப்பட்டிருந்தால் ரீடிங் எடுக்கப்பட்ட தேதி, ரீடிங் எண், பயன்பட்ட அளவு, கட்ட வேண்டிய தொகை, மின் கட்டணம் செலுத்திய தேதி, கட்டணம் செலுத்திய விவரம், பேமெண்ட் ரிசிப்ட் நம்பர், ரீடிங் எடுத்தவரின் பெயர் மற்றும் பதவி ஆகிய தகவல்களை வழங்கவும். உதவி மின் பொறியாளர் அவர்களின் அலுவலக ஆவணங்களின்படி மின் இணைப்பு எண் மீட்டர் ஒரு முனை எண் இணைப்பா, மும்முனை இணைப்பா என்ற தகவலும், அதே வகையான இணைப்பில் தான் அந்த மீட்டர் தற்போது செயல்படுகிறதா என்ற தகவலும் வழங்கவும். மேற்படி மின் இணைப்பில் 1 அந்த தேதி டு இந்த தேதி வரைக்கும் எடுக்கப்பட்ட ரீடிங்கான கட்ட வேண்டிய தொகையினை குறிப்பிட்ட தேதிக்குள் பயனாளர் கட்டாமல் இருந்தால் மின் இணைப்பானது சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய ஊழியர்களால் துண்டிக்கப்பட்டிருந்தால் எத்தனை முறை துண்டிக்கப்பட்டது மற்றும் துண்டிக்கப்பட்ட தேதி, மின் இணைப்பினை துண்டித்த அதிகாரியின் பதவி அடங்கிய தகவலை வழங்கவும். நம்ம ஃபீஸ் கட்டலைன்னா அவங்க கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தேதி, அது யார் கட் பண்ணால் அந்த டீட்டெயிலாம் கேட்கணும். மேற்படி மின் இணைப்பில் இன்றைய தேதி வரையில் மின் கட்டணம் செலுத்தாமல் நிலுவைத் தொகையாக எதன் இருப்பின் அவற்றின் மொத்த தொகையினை தேதி வாரியாக பிரித்து சான்றிட்ட இறுதி அறிக்கையாக வழங்கவும். தமிழ்நாடு மின்சார வாரிய விதிகளின்படி ஒரு பயனாளர் பயன்படுத்திய ரீடிங்கான கட்டண தொகையினை குறிப்பிட்ட தேதிகள் கட்டாமல் இருந்தால் மின் இணைப்பானது சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய ஊழியர்களால் எவ்வளவு நாட்களுக்குள் துண்டிக்கப்பட வேண்டும் என்ற தகவலும், அவ்வாறு துண்டிக்கப்படாமல் இருக்கும் அரசு ஊழியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வழிவகை உள்ளதா என்ற தகவலை வழங்கவும். தமிழ்நாடு மின்சார வாரிய விதிகளின்படி ஒரு மின் இணைப்பிற்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து ரீடிங் எடுக்காமலும், கட்டணம் செலுத்தவில்லை என்று மின் இணைப்பினை துண்டிக்காமலும், கட்டணம் செலுத்த வேண்டிய முறையான முன்னறிவிப்பு எதுவும் செய்யாமலும் பணியாற்றி வரும் சம்பந்தப்பட்ட பகுதியின் மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களின் பணியினை சரியாக மேற்பார்வை செய்யாத அதிகாரிகள் மீது கடமை செய்ய தவறியதாக துறை ரீதியாக நடவடிக்கை வேண்டி புகார் செய்ய வேண்டிய அதிகாரியின் பெயர், முகவரி, மின்னஞ்சல், ஃபோன் நம்பர் ஆகியவற்றை வழங்கவும். உங்களுக்கு திடீர்னு பில் நிறைய கொடுத்துட்டாங்கன்னா இப்படி ஒரு மனு மாதிரியை ஆர்டிஐ உங்களுக்கு தந்தாப்புல கொஸ்டின்ல லிட்டில் பிட் மாடிஃபை பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த ஆன்சர் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். உங்களுடைய அபராத தொகையும் தேவையில்லாமல் போடப்பட்டிருந்தால் நீக்கிடுவாங்க. கீழே இன்னும் அடிஷ்னல் என்ன சொல்லணும்னா, பெரிய 6 சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இது மென்ஷன் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் குறிப்பிடுங்கள். பிரிவு 7(8)(3) முதல் மேல்மட்ட அதிகாரியின் முழு முகவரி வழங்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எங்கே பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா இதில் அவங்ககிட்ட கேட்டுருங்க.
இந்த விண்ணப்பத்திற்கு கட்டணமாக 10 ரூபாய் செலுத்திருக்கேங்கிறதையும் எந்த மெத்தடில் நீதிமன்ற விலை ஒட்டி இருந்த நீதிமன்ற விலைன்னு சொல்லி குறிப்பிட்டுருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நாளில் பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.